வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு தமிழ்நாடு டிஎஸ்பி டெக்னாலஜி யூடியூப் சேனல்ல நம்ம என்ன மாதிரி வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு கேனான் G3000 மிஷின் மாடலை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த மாடல்ல ஒரு பிரிண்டர் ப்ராப்ளம் அப்படி சர்வீஸ்க்கு வந்துச்சு. அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய டேங்க்ல இருந்து இங்கு வந்து ஹெட்டுக்கு சப்ளை ஆகல, அது என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோஸ்ல. ஏன் அந்த ஹெட்டுல இருந்து சப்ளை ஆகல, சில ஏர் லாக் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி இங்கு வந்து டேங்க்ல இருந்து ஹெட்டுக்கு போகாது. சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஊசி வச்சு நம்ம குத்தி இழுத்து போடுவாங்க, அது மாதிரியும் போடணும் இழுத்தும் அந்த மாதிரி இருந்தனால வந்து இங்கு வராது. சரிங்களா, அப்பயும் இங்கு வராதனால இது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். சரிங்களா, இது வந்து அங்கே இங்கு எப்படி போகணும் அப்படின்றத பற்றி தான் இந்த செட்டிங் தான். ஆனால் நம்ம அந்த செட்டிங் அதுலேயே இருக்குது. நம்ம அந்த செட்டிங்கில் போயிட்டு நம்ம என்ன அந்த செட்டிங் மூலம் போனோம்னா நம்ம அதை சரி பண்ணிடலாம். சரிங்களா, அதை எப்படி சரி பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த வீடியோஸில் பார்க்குறோம் பாருங்கள். நம்ம இந்த பிரிண்டரில் மொதல் வந்து செட்டிங் போகணும். சரிங்களா, ஒய்ஃபை இப்போ நான் செட்டிங் போயிட்டு இந்த அம்புக்குறிய ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணேன்னா மெயின்டெனன்ஸ்ன்றது பார்த்தீங்களா, அதை நம்ம ஓகே கொடுக்கணும். சரிங்களா, இது ஓகே கொடுத்தோன்னே இது நிப்பிள் கிளீனிங் எல்லாமே, ஹெட் கிளீனிங் எல்லாமே வரும். அதில் லோஸ்ட்டாக தான் இங்கு மர்சனும் வரும். இதை ஓகே கொடுக்கணும். சரிங்களா, இது ஓகே கொடுத்தவொடனே ஆல் கலராக இல்லைன்னா பிளாக்னு மட்டுமான்னு கேட்குது. நம்ம எந்த பிளாக்னால் பிளாக் மட்டும் கொடுக்கலாம், கலர்னால் கலர் மட்டும் கொடுக்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம நான் கொடுக்குறது எல்லாமே ஆல் கலர் தான் கொடுக்குறோம். சரிங்களா, ஆல் கலரில் ஓகே கொடுக்கணும். ஏன் நோ கொடுக்கக்கூடாது, எஸ் கொடுக்கணும். அடுத்து இந்த பக்கம் அம்புக்குறி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஸ், மறுபடியும் ஒரு எஸ். சரிங்களா, எஸ் கொடுத்தோன்னா இது வந்து அப்படியே பம்பாகி இந்த டேங்கில் ஊற்றிருக்க இங்கெல்லாம் பம்பாகி இந்த உள்ளே இருக்க இந்த ஹெட்டுக்கு போகும். சரிங்களா, அந்த ஹெட்டு கெட்டில் இங்கு இல்லைன்னா அதில் ஃபார்ம் ஆகிடும். சரிங்களா, இதெல்லாம் ஒரு பிரிண்டரை பொறுத்து தான் இருக்குது. எல்லா பிரிண்டர்லேயும் நம்ம 9 நிமிஷம்னா 9 நிமிஷம் வச்சுருக்கணும் அப்படின்னாங்கன்னா நீங்கள் அந்த பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சரிங்களா, அதில் அதில் பார்த்தீங்கன்னா இங்கு அதில் போகும்போது எம்பாம்பாம் ஆயிடுச்சுன்னா அதில் ஒரு 2 நிமிஷம் அப்படின்னு சொன்னால் மிஷின் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டால் ஒரு சேஃப்டியாக இருக்கும். சரிங்களா, இந்த பிரிண்டரில் நம்ம இப்படி தான் இங்கு வந்து நம்ம உறிஞ்சி நம்ம செலுத்திக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சரிங்களா, வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நம்ம யூடியூப் சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வரும். நம்ம ஒவ்வொரு வீடியோவும் இனிமேல் சர்வீஸ் பண்ணும்போது எடுத்துடலாம். சரிங்களா, நன்றி, வணக்கம்.